ஆதியாகமம் 29 அதிகாரம் 35 வசனம். ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. லேயாளை குறித்து நாம் ஆசிட்டு கேட்டோம். யாக்கோபு திருமணம் பண்ணின அந்த லேயாள் பல வருஷமாய் குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். கர்த்தர் நாட்களுக்கு பிற்பாடு அவளை சந்திக்கிறாள். சந்தித்து அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரின் சிறுமை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகிறாள். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி எனக்கு இவனையும் தந்தார் என்று சொல்லி சிமியோன் என்று பெயரிட்டாள். பின்னும் அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று 3 குமாரரை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். அடுத்து அவள் கர்ப்பவதியான போது அவள் சொல்லுகிறாள், நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு பிள்ளை இந்த பூமியிலே பிறக்கும் போது அல்லது ஒவ்வொரு மனுஷருடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஏதோ ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. ரூபனுடைய பிறப்பு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். சிமியோனுடைய பிறப்பு ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். லேவியினுடைய பிறப்பு ஒரு காரியத்தை உண்டாக்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் யூதாவினுடைய பிறப்பு என்ன செய்கிறது? அவளை கர்த்தரை துதிக்கும்படி செய்தது. ஒவ்வொரு மனுஷன் இந்த பூமியிலே வாழுகிற நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், வேதாகமத்திலே பல காரியங்களை நாம் பார்க்க முடியும். பினேகாசனுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியா இருக்கும் போது அவள் தன்னுடைய புருஷனும் தன் மாமனாரும் இறந்து போன செய்தியை கேட்ட போது ஒரு துக்க செய்தியை கேட்டு அவள் பிரசவித்தாள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய மகிமை நீங்கிச்சு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்காபோத் என்று பெயரிட்டாள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு தாய் துக்கத்திலே தன் பிள்ளையை பெற்றெடுத்ததினால இந்த பிள்ளைக்கு யாபேஸ் என்று பெயரிட்டதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். அப்படியானா இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு காரியங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறான் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யூதாவினுடைய பிறப்பு பாருங்க, யூதாவினுடைய வாழ்க்கை அவளை துதிக்கும்படி செய்தது. துக்கித்துக் கொண்டிருந்த, முறையிட்டுக் கொண்டிருந்த அல்லது புலம்பிக் கொண்டிருந்த அந்த லேயாளை கர்த்தரை துதிக்கும்படி செய்தது. ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, நவ் ஐ வில் பிரைஸ் த லார்ட், நவ் ஐ வில் பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை யூதா. வாய் திறந்து இருக்கிற இடங்களில் சொல்லுங்க, யூதா ஜூடா என்கிற வார்த்தையை தான் கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் நம் நிமித்தம் தேவனை துதிக்கும்படியான ஒரு வாழ்க்கையாய் மாறிவிட வேண்டும். என கருமையானவர்களே, யூதாவை குறித்து பல பிரசங்களை பல கோணத்திலே நாம் கேட்டிருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவருடைய துணையோடு நாம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ளதாய் மாறும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவிதம் எப்படி இருக்க வேண்டுமானால் கர்த்தரை மற்றவர்கள் துதிக்கும்படியான நம்முடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும். ரூபனுடைய பிறப்பு அல்லது ரூபனுடைய வாழ்க்கை கர்த்தரின் சிறுமை பார்த்திருந்தார் என்று சொல்லுவதற்கு ஏதுவாயிருந்தது. சிமியோனுடைய பிறப்பு, லேவியினுடைய பிறப்பு ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்தினது. ஆனால் யூதாவினுடைய பிறப்பு அவளை துதிக்கும்படி செய்தது. அதுபோல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்கு சகோதராய் நன்கு சகோதரி தேவனுடைய உன்னதமான ஊழியக்காரரே, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்கும் போது தேவனை துதிக்கும்படியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். ஆகவேதான் மத்தேயு 5:16 நம்ம வாசிக்கிறோம், உங்களுடைய நற்கிரியைகளை மனுஷர்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் மற்றவர்கள் மேல் பிரகாசிக்க கிடவது என்று நாம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம், எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாஞ்சை இருக்கிறது. ஆண்டவரே, என் நிமித்தம், என்னுடைய பிள்ளைகளின் நிமித்தம் மற்றவர்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதத்துல நான் ஆரம்பத்திலேயே சொன்ன நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கு என்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஒன்றுதான், ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்த நாட்கள். நமக்கு செவ்வாய்க்கிழமை கிடையாது, வெள்ளிக்கிழமை கிடையாது, நமக்கு சனிக்கிழமை கிடையாது. எல்லா நாட்களையும் தேவன் விசேஷித்து வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுது. ஆனா கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம் நிமித்தம்
மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இந்த சகோதரனுக்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், இந்த சகோதரியை நீர் எழுப்பி தந்ததற்காக உண்மை துதிக்கிறோம் என்று நம் நிமித்தம் மற்றவர்கள் தேவனை துதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை, பெனிஃபிஷியல் லைஃப் என்று வேதத்தில் நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் சத்தியமும் கூட. எனக்கு அருமையானவர்களே, நம் நிமித்தம் மற்றவர்கள் கர்த்தரை துதிக்கட்டும். அதுதான் யூதா. யூதா என்றால் துதி என்கிற அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சத்தியம்தான். ஆனால் இந்த யூதா அவனுடைய வாழ்க்கை மற்றவர்கள் தேவனை துதிக்கும்படி செய்தது. இரண்டாவது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 நம்ம வாசிக்கும் போது, இதோ ஒரு புஸ்தகம் மூடப்பட்டிருந்தது, 7 முத்திரைகள் போடப்பட்டிருந்தது. அந்த புஸ்தகத்தை திறக்க, அந்த 7 முத்திரைகளை உடைக்க பாத்திரவானாய் ஒருவனும் காணப்படவில்லை என்று அறிந்த உடனே யோவான் அப்போஸ்தலன் மிகவும் அழுதான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் வந்து யோவானை பார்த்து சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் பேருமானவர். அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அந்த 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அப்படியான பாருங்க, யூதா கோத்திரத்து சிங்கம் என்று ஆரம்பிக்கிறது. வேதத்திலே நாம் பல இடங்களிலே வாசிக்க முடியும். தீர்க்கதரிசிகள் அடையாளப்படுத்தும் போது எப்படி அடையாளப்படுத்துகிறாங்க தெரியுமா? யூதாவின் மனுஷரே அப்படிதான் தொடங்குறாங்க. நிறைய இடங்கள்ல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, யூதாவின் புத்திரரே, யூதாவின் மனுஷரே, யூதா என்கிற அவருடைய சகோதரியே, இப்படி பல இடங்களில் யூதாவை கர்த்தர் முன்னிலைமைப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். உன்னிலிருந்து சிலவற்றை கர்த்தர் ஆரம்பிக்க விரும்புகிறார். யூதாவிலிருந்து கர்த்தர் சிலவற்றை தொடங்க விரும்புகிறார். யூதாவிலிருந்து தேவன் சிலத்தை ஆரம்பிக்க விரும்புகிறார். என கருமையானவர்களே, ஒருவேளை யூதா 4வது பிறந்தவனாயிருந்தாலும் யூதாவிலிருந்து அநேகத்தை தேவன் துவங்க விரும்பினது போக நம்மிலிருந்து ஒரு நல்ல துவக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். முதலாவதாக யூதா, யூதாவினுடைய வாழ்க்கை நிமித்தம் மற்றவர்கள் தேவனை துதித்தது போல நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் மற்றவர்கள் தேவனை துதிக்கப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இரண்டாவதாக நம்மிலிருந்து சிலவற்றை கர்த்தர் துவங்க பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு பார்க்குவேன் சொன்னார். பேஸ் யாரு பாருங்க, யூதாவை தான். அவர் உதோ யூதாவிலே என்பில்லை நான் என்று என்று சொல்லுகிறார். ஐ வில் பெண்ட் ஜூடா அஸ் மை பவ், நான் யூதாவை என் வில்லை போல வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வில் இருந்தால் தானே அம்பை எய்ய முடியும், பராக்கிரமசாலியின் பட்டயங்கள் மாற முடியுமானால், மாற வேண்டுமானால் ஒரு யூதா வில்லாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என கருமையானவர்களே பாருங்க, நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் அதனுடைய 1:1 நான் வாசிக்கிறேன். யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். யோசுவா என்கிற ஒரு தேவ மனுஷன், மோசேக்கு அடுத்த தலைவனாயிருந்த யோசுவா மரித்தார். யோசுவா மரித்த பிற்பாடு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்திலே கூட்டமாய் கூடி வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, அடுத்து எங்கள் சத்துருக்களை ஜெயிப்பதற்கு, அடுத்து யுத்தத்திலே முன்னணியிலே நிற்பதற்கு நீ யாரை தெரிந்து கொள்ளப் போகிறீர், யார் முதலாவது எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்ட போது அதற்கு கர்த்தர் 2வது வசனத்தில் சொல்கிறார், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்றார். அல்லேலூயா. ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய பதில் என்ன தெரியுமா? பைபிள் காலேஜ் முடித்தவர்கள் அல்ல, அல்லது ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் அல்ல, இதோ யூதா எழுந்து புறப்பட கடவன், யூதா எழுந்து புறப்பட கடவன். கரங்களை உயர்த்தி வாய் திறந்து இருக்கிற இடங்களில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். யூதா எழுந்து புறப்பட கடவன்.
தமிழ்ல யூதா எழுந்து புறப்பட கடவுள் இருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது the men of Judah to take the lead, the men of Judah, யூதாவின் மனுஷர் எழுந்து புறப்பட கடவுள், யூதாவின் மனுஷர் அப்படின்னா ஒருத்தனை குறிக்கல, ஒரு கூட்டத்தை சொல்லுகிறார் யூதாவின் மனுஷர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்படுகிறது ஜூடாஸ் ட்ரூப் வில் கோ ஃபர்ஸ்ட், ட்ரூப் ட்ரூப் என்றால் குயர் என்று சொல்லுகிறோமே, கூட்டமாய் ஒரு கூட்டம், ட்ரூப் டீம் என்று சொல்லப்படுகிற ஜூடாஸ் ட்ரூப் வில் கோ ஃபர்ஸ்ட், ஜூடாஸ் ஷால் கோ அப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவியின் நிறைவோடு ஆவியானவருடைய துணையோடு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், ஓ இந்த கடைசி நாட்களிலே அநேக முன்னணியத்தில் நிற்கிற பரிசுத்தம் உள்ள தேவ மனுஷர்கள் ஓ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கும் போது அடுத்த சந்ததியிலே ஒரு கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப போகிறார். அது யார் என்று ஒரு பெரும் கூட்டம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், அந்த கூட்டம் யார் தெரியுமா? ஊழியக்காரனுடைய பிள்ளைகளோ அல்லது பாரம்பரியமாய் நாங்கள் ஊழியம் செய்து வருகிறோமோ அவருடைய பிள்ளைகள் அல்ல. ஓ யூதா எழுந்து புறப்பட கடவன் சுடபதனா கூடியிருக்கிற தேவ ஜனங்கள் சில நிமிஷம் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்க தொடங்குகிற யூதா எழுந்து புறப்பட கடவன். பொதுவாக யூதா என்றால் துதி என்று நமக்கு தெரியும். பாருங்களேன் துதி இப்படி இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் நிறைய காரியங்கள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 40 நாள் உபவாசம் பண்றதும் சரி, ஒரு துதி சார்த்தமும் சரி, ஆமா யோசபாத்து துதித்தாரு சத்துருக்கள் விழுந்தாங்க, இப்படி துதிய வந்து வேற மாதிரியே அடையாளம் காட்டி நாம பழகிவிட்டோம். துதியை குறித்து வேற ஒரு கண்ணோட்டம் நமக்கு வந்து விட்டது. கடற்கரையான தேவனுடைய ஜனமே, யூதா என்றால் வெறுமனே ஆராதனை மாத்திரமல்ல, 4 ஸ்டான்ஸ் ஆஃப் பாட்டு பாடுறது மட்டும் ஆராதனை கிடையாதுங்க. அவர் லைஃப் இஸ் அ வர்ஷிப். வாய் திறந்து சொல்லுங்க, மை லைஃப் இஸ் அ வர்ஷிப் டு த லார்ட். என் வாழ்க்கை தான் ஆராதனை. நான் வாழ்கிறேன் பாத்தீங்களா, என் வாழ்க்கை முறைதான் தேவனுக்கு ஆராதனைங்க. நான் எப்படி வாழ்கிறேன், ஹவு ஐ ஆம் லிவிங் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கை ஜீவிதம் எப்படி இருக்கிறது, அதுதான் தேவனுக்கு புத்தி உள்ள ஆராதனை. ரோமர் 12:1 அதுதான் வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்புக்கொள்ளுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய வாழ்க்கை நீங்க வேலை செய்யற இடத்துல, உங்க ஊழிய பகுதியில, உங்க குடும்பத்துல நீங்க எப்படி தேவனுக்கு சாட்சியாக உண்மையாக பரிசுத்தமாக தாழ்மையோடு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்டு வாழ்றீங்க பாருங்களேன், அதை விட பெரிய ஆராதனை இந்த உலகத்துல வேற ஒன்றும் இல்லைங்க. சி மைனர்ல உங்களுக்கு பாட்டு பாட தெரியாமல் இருக்கலாம், எஃப் மேஜர்ல உங்களுக்கு பாட்டு வராமல் இருக்கலாம், ஒருவேளை பெரிய சிங்கராக நீங்களும் நானும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையான ஆராதனை என்பது என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக. அப்போஸ்தலாகிய பவுல் சொன்னது போல, அவன் தேவனுக்கு பிரியமானவனாகவும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான்னு சொல்றாரு, அதுதான் புத்தி உள்ள ஆராதனை. அது மாதிரி பாருங்க, நிறைய நேரங்கள்ல வர்ஷிப் லீடர் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பட்டங்களை பேர்களை நம்ம பார்க்கிறோம், கிடையாது. வர்ஷிப் லீடர்ங்கிற ஒரு ஒருவேளை பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆராதிக்கிறவங்க துதிக்கிறவங்க எல்லாம் பிரித்து விட்டார்கள் இல்லை என்று நான் சொல்லல, ஆனா வர்ஷிப் லீடர்ங்கிற ஒரு ஊழியமே கிடையாதுங்க. எவ்ரிவன் இஸ் கால்ட் டு பீ எ வர்ஷிப் லீடர், எல்லாருமே ஆராதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனம் என் துதியை சொல்லி வரும். எதுக்கு? ஆண்டவரை துதிப்பதற்கு தான் தேவன் நம்மை ஏற்படுத்தினார். அந்த சகோதரன் ஆரம்பத்திலே சொன்னது போல பாருங்க, தேவ தூதனை ஆண்டவர் தம்மை ஆராதிப்பதற்கு ஏற்படுத்தின ஒரு கேரூப், நான் தேவனுடைய சிங்காசனத்தின் மேல ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் கூட்டை கட்டுவேன் என்று பெருமை கொண்டதினாலே அவரை கர்த்தர் வெட்டி விழத்தள்ளினார். அவனுடைய ரீப்ளேஸ்மெண்ட் ஆகத்தான் தேவன் மனுஷனை ஏற்படுத்தினார். எதற்கு? டு வர்ஷிப், அடோனாய் காட், தேவனை ஆராதிப்பதற்கு தான் தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஆராதிப்பதுனா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது இல்ல, 24 மணி நேரமும் அப்படி பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறதுக்கல்ல தேவன் நம்மை ஏற்படுத்தினது. நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவனுக்கு ஒரு ஆராதனை செலுத்துவதற்கு, நான் வாழ்கிற ஜீவிதம், என் வேலை ஸ்தலத்துல நான் உத்தமமா வேலை செய்யறேன் பாத்தீங்களா, நான் என்னை அறியாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாய் வாழும் போது என் சரீரத்தின் மூலம் நான் தேவனை மகிமைப்படுத்தி ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன்,
அப்ப பாருங்க வெறுமனே வர்ஷிப் லீடர் அவங்க அவங்க அவங்களுக்கு ஆராதனை அபிஷேகம் இருக்கு அவங்க பயங்கரமா ஆராதிப்பாங்க அப்படி கிடையவே அது இல்லைங்க பைபிள்ல நீங்க வாசிச்சு பாருங்க மோசே பாட்டு பாடி இருக்கிறார் மோசே பாட்டு பாடி இருக்கிறார் மீரியம் பாட்டு பாடி துதித்து இருக்கிறாங்க நியாயாதிபதிகள் 5:1 இதோ அம்மினதாபினுடைய குமாரன் பாராக்கும் இதோ தெபராளும் பாடின பாட்டாவது இந்த வேதத்துல வாசிக்கிறோம் எஸ்ஐ 5:1 நேசருக்கே ஒரு பாட்டை நான் பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான ஒரு இடத்துல ஒரு நல்ல திராட்சை தோட்டம் இருந்தது என்று பாடல்கள் யார் பாடுவார்கள் யாக்கோபு 5:13 நாம வாசிக்கிறோம் துன்பப்பட்டவன் ஜெபம் பண்ண கடவன் சந்தோஷமா இருக்கிறவன் சங்கீதம் பாட கடவன் அப்ப நல்ல கவனிங்க பாட்டு பாடுகிறது ஒரு ஊழியம் பாட்டு பாடுவது ஒரு ஊழியம் கிடையாது ஒரு பாட்டு பாடி நானும் பாட்டு பாடுறதுனால நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறதை வேதம் அங்கீகரிப்பது இல்லை என கருமையான தேவ ஜனமே கொலேசியர் 3:16 அப்போஸ்தலன் பவுல் என்ன எழுதுகிறார் பாருங்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நீங்க என்ன செய்யணுமா மற்றவங்களுக்கு பாட்டு பாட சொல்லிக் கொடுக்க கூடாது அதை தாண்டி டீச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்டிங் ஒன் அனதர் நீங்கள் போதித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டிருங்க அப்ப என் அன்பு சகோதராய் அன்பு சகோதரி நீங்களும் நானும் பாடுகிற பாட்டு ஏதாவது புத்தி சொல்லிக் கொடுக்குதா நம்ம பாடுகிற பாட்டு சிலருக்கு புத்தி புகட்டணும் நம்ம பாடுகிற பாட்டு உதாரணத்திற்கு வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வல்லை இப்படி நம்ம பாடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட்டு சிலருக்கு புத்தி சொல்லி கொடுக்கணும் அழகு மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் ஒரு நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை அப்ப இப்படி பாட்டு பாடும் போது சிலருக்கு என்ன உண்டாகுதா புத்தி உண்டாகுது ஆனா அன்னைக்கு எப்படிப்பட்ட பாடல்களை பாடுகிறோம் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் சாம்ஸ் அண்ட் ஹிம்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ் ஆவிக்குரிய பாடல்கள் அப்ப நம்ம ஆராதிக்கிற ஆராதனை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் நம்முடைய வாழ்க்கை தான் ஆராதனை நான் வந்து சிலர் பாருங்க கிச்சன் சிங்கர்ஸா இருப்பாங்க அதாவது கிச்சன்ல பாட்டு பாடிட்டே இருப்பாங்க கிச்சன்ல பாடிட்டே இருப்பாங்க நான் பாடிட்டே இருப்பேன் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல விஷயம் ஆமா இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா பாத்ரூம் சிங்கர்ஸ் பாத்ரூம்ல பாடுவாங்க அவங்க பாத்ரூம்ல மட்டும்தான் பாடுவாங்க ஆனா ஆண்டவர் சொல்ற ஆராதனை என்ன ஆண்டவர் சொல்லுற துதி என்ன இது இது துதிதான் இது துதிதான் அவரை துதி நம்முடைய வாயில இருக்கணும் சத்திய உண்மை ஆனா உண்மையான ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பிரதிபலிக்கணும் அந்த புத்தி உள்ள ஆராதனை தேவன் அந்த காலை வேளையில நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அப்ப பாருங்க சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டினாலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லி அதனாலதான் நீங்க பாருங்க பழைய பாடல்களை நீங்க பாடி பாருங்க அந்த பழைய பாட்டு பாடும்போது அந்த பாட்டு நமக்கு ஊழியம் செய்யும் அந்த பழைய பாடல்களை பாடும்போது நமக்கு அது ஊழியம் செய்யும் அந்த பாட்டை கேட்கிறவர்களுக்குள்ள அது ஊழியம் செய்யும் இதை விசுவாசிக்கிறவர்கள் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க யாரோ அவருடைய பாட்டை ரெக்கமெண்ட் பண்ணுவதற்கு நான் வரல ஆனா நாம் பாடுகிற பாடல்கள் புத்தி உள்ள ஆராதனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நான் திரும்பவும் சொல்றேன் நம்முடைய பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய உத்தமமாய் நடக்கிற ஜீவிதம் தேவனுக்கு உண்மை உள்ள ஒரு ஆராதனை யோசுவா என்கிற தேவ மனுஷன் மறித்த உடனே ஜனங்கள் எல்லாரும் கூட்டம் கூடி ஜெபம் பண்றாங்க ஆண்டவரே அடுத்து யுத்தத்திற்கு முதல் புறப்பட வேண்டியது யாரை நீ தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்கிற ஒரு பெரிய கேள்வியோடு ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவர்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் அப்பொழுது கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கிடந்தான் தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் after the death of Joshua they asked God who is the next one இந்த காலை வேளையிலே அடுத்து இந்த இடத்தை நிரப்ப போகிறது யார் என்கிற ஒரு பெரிய கேள்வி வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் யூதா இதை வைத்துதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க
ஆராதனை மூலமா தான் கடைசி நாட்கள்ல பலத்த எழுப்புதல் வரப்போகிறது. ஆராதிக்கிறவர்களால தான் பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. ஆராதிக்கிறவர்களால தான் பெரிய அசைவு உண்டாக போகிறது என்று அநேக தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறோம். லிசன் டு திஸ் வெரி கேர்ஃபுல்லி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஏன் ஆண்டவர் யூதாவை முன்னணியிலே புறப்படும்படி செய்தார்? ஏன் ஆண்டவர் யூதாவை முதல் முதலாக புறப்பட செய்தார்? ஏன் யூதாவின் நிமித்தம் மற்றவர்கள் தேவனை துதிக்கும்படி செய்தார்? ஏன் யூதாவும் எல்லாவற்றுக்கும் துவக்கமாய் ஆண்டவர் முன்குறித்து வைத்தார்? ஏன் யூதாவை முன்னணியிலே தேவன் நிறுத்தும்படி திட்டம் கொண்டார் என்பதை தான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேத எழுத்துக்கள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆவியானவருடைய துணையோடு எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமானதை குடிக்கப்படும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது ஆண்டவர் யூதாவை எதற்காக தெரிந்து கொண்டார்? யூதா முன்னணியிலே போக வேண்டும் என்பதற்கு என்ன காரணம்? ஆதியாகமம் 37 அதிகாரம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 37 அதிகாரம் அதனுடைய 26-27 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள் என்றார். பாருங்கள், சீகேம் என்கிற இடத்திலே யோசேப்பினுடைய சகோதரர்கள் பென்யமினை தவிர்த்து மற்ற 10 சகோதரர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். யாக்கோபு தன் மகனாகிய யோசேப்பினிடத்திலே சொல்லுகிறார், நீ உன் சகோதரர்களை போய் சந்தித்து அவர்களை விசாரித்து விட்டு வா என்று சொன்ன போது வேதத்திலே வாசிக்கிறோம், யோசேப்பு கடைசியாக தேடி தன் சகோதரர்களை கண்டுபிடித்து விட்டார். அவனை சூரத்திலே கண்ட சகோதரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறார், நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், பாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஒருவனுடைய சொப்பனத்தை எப்படியாகிலும் தகர்க்க வேண்டும், ஒருவனுடைய தரிசனத்தை எப்படியாகிலும் இருப்பொருளாக்க வேண்டும் என்று உடன் பிறந்த சகோதரர்கள் துடித்துக் கொண்டிருக்கிற ஒரு வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். எனக்கு கருமையானவர்களே, உடனே ரூபன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அதே ஆதியாகமம் 37:21-22 வசனத்துல ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கையை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைகளுக்கு தப்புவித்தான். ரூபன் தான் மூத்த குமாரன். அந்த ரூபன் யோசேப்பை எப்படி ஆகிலும் இவர்கள் கைகளுக்கு தப்பு வைக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை தன் சகோதரிடத்தில் பேசி அந்த குழியிலே அவனை போட்டுவிட்டு தப்புவித்தான். அவர்கள் சகோதரன் கைகளுக்கு அவனை தப்புவித்தான். என கருமையானவர்களே, ஒரு ஜீவனை தப்புவிப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த ஜீவனை அனுப்ப வேண்டிய இடத்திற்கு அனுப்ப வேண்டியது முக்கியம். கைகளை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஒரு மனுஷனை தத்துவிப்பது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவுல அந்த மனுஷனை போக வேண்டிய ஸ்தானத்திற்கு அனுப்பி வைப்பது முக்கியம். இதோ ரூபன் அவனை தன் சகோதரர்களுடைய கைகளுக்கு தப்புவித்தான், ஆனால் யூதா அனுப்பி வைத்தான். இருக்கிற இடங்களில் வாய் திறந்து சொல்லுங்க, ரூபன் தப்புவித்தான், யூதா அனுப்பி வைத்தான். கவனிங்கள், யூதாவுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் பாருங்களேன், அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் பாருங்கள். 27 வசனம், அவனை இந்த இஸ்மவேலரிடத்தில் விற்று போடுவோம் பாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக, அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இறங்கினார்கள். என கருமையானவர்களே, யூதாவை கர்த்தர் ஏன் முதலாவது புறப்பட வேண்டும் என்று சொன்னார் தெரியுமா? யூதாவை ஏன் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஆரம்பமாய் வைத்தார் தெரியுமா? யூதாவின் கோத்திரத்தை ஏன் ஆண்டவர் விசேஷப்படுத்தினார் தெரியுமா? யூதா சொப்பனம் நிறைவேற துணை நின்றான். First of all, he helped to fulfill the dream of Joseph. யோசேப்புடைய சொப்பனம் நிறைவேற துணை நின்றான். இருக்கிற இடங்களில் வலது கரங்களை உயர்த்தி சொப்பனம் நிறைவேறுவதற்கு, தரிசனம் நிறைவேறுவதற்கு, தேவன்
தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு யூதா துணை நின்றார். அப்ப ரூபன் என்ன பிரதர் நீங்க கேட்கலாம். ரூபன் தப்புவித்தான், உண்மைதான். கவனியங்கள், ஆதியாகமம் 21:11-14 வரையிலும் நீங்க பிறகு நேரம் இருக்கும்போது வாசித்து பார்த்தீர்களானால், ஆகாரையும் இஸ்மவேலையும் சாராள் சொல்லுகிறாள், நீ இந்த அடியாளையும் அவர் பிள்ளையும் அனுப்பிவிடும் என்று சொன்ன போது இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்தது. ஐயோ, என்னதா இருந்தாலும் இஸ்மவேல் என்னுடைய ரத்தம் ஆயிற்று, இஸ்ரவேல் என்னுடைய பிள்ளை ஆயிற்று, திடீரென்று இவள் போக சொல்லுகிறாளே என்று அவன் துக்கித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியம் உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், இந்த காரியம் உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், இந்த காரியம் உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம். இவ்வளவு நாட்கள் ஆகாரையும் இஸ்மவேலையும் பாதுகாத்தது எவ்வளவு முக்கியமோ அதே போல இவர்களை நீ அனுப்பிவிட வேண்டியது முக்கியம். கருமையானவர்களே, நாம் தப்புவிக்கப்படுவது முக்கியம், பிள்ளைகளை பாதுகாப்பது முக்கியம், பிள்ளைகளை அரவணைப்பது முக்கியம். அதே நேரத்தில் பிள்ளைகளை தேவன் அனுப்பிவிட சொல்லும் போது அனுப்பிவிடவும் நம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி சிலருக்கு சிலரை விட்டு பிரிந்திருக்க மனம் இருக்காது, சிலருக்கு சிலை விட்டு கொடுக்க மனம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பிள்ளைகளை உங்கள் கூட இருக்கிறவர்களை எப்படி தப்புவிக்க வேண்டும் என்று உங்கள் இருதயம் விரும்புகிறதோ அதே விருப்பம் அவர்களை அனுப்பிவிடவும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. யோசுவா புஸ்தகம் 2:15 அந்த ராகாப் என்கிற வேசி பாருங்க, ஜன்னல் வழியாக ஒரு கயிற்றை கட்டி அவர்களை இறக்கி விட்டாளுக்கு வேதத்திலே வாசிக்கிறோம். எரிகோவிலிருந்து வந்து சோதனை நடத்த வந்த எல்லாருக்கும் கண்களுக்கு முன்பதாக அந்த ரெண்டு வேவுக்காரர்களை தப்புவித்தாள். நல்லது, ஆனால் தப்புவித்ததோடு நின்று விடவில்லை, தப்புவித்ததை தாண்டி அவர்களை இறக்கிவிட வேண்டும். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் கூடி வந்திருக்கிற சிலரோடு பேசுகிறார், ஓ இவ்வளவு நாட்கள் தப்புவிக்கப்பட்டோம், ஆனால் இனிமேல் அனுப்பப்பட போகிறோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லும் போது எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண முடியும். சுடமா ரவல் கலதனகலக பிரௌடி விதிலியம் தலகலகசியா இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல. ஒருவேளை ஐயோ யூதா என்னை விட்டு போடுகிறானே என்று யோசிப்பு நினைத்திருக்கலாம், ஐயோ ஆபிரகாம் எங்களை அனுப்பி விடுகிறானே என்று ஆகாரும் இஸ்மவேலும் நினைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அனுப்பப்படாதிருந்தால் ஒரு எல்ரோயியை அவர்கள் சந்தித்திருக்க முடியாது, அனுப்பப்படாதிருந்தால் யோசிப்பு எகிப்துக்கு அதிபதியாய் மாறியிருக்க முடியாது. உடவார் அவள் கனதனக பிரௌடி விதி நியம் சன்னவா இந்த காலை வேளையில விசேஷமாய் சொப்பனத்தோடு துணை நிற்கிற யூதாக்கள் தேவை. யூதா மனுஷரே, the men of Judah should take lead. The men of Judah should take lead. The men of Judah should take lead. எல்லாருக்கும் தரிசனம் இருக்காது, எல்லாருக்கும் சொப்பனம் இருக்காது. அண்ணா, சொப்பனம் இருக்கிறவர்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா நிச்சயமா இந்த சத்தியத்துல எதையாகிலும் கர்த்தர் நம்மோடு பேசிவிடுவா. தப்பு விக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே முக்கியத்தை அனுப்பி விடுறதுக்கும் கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 37:28 நாம் வாசிக்கிறோம், அவர்கள் யோசேப்பை இந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து தூக்கி எடுத்தாங்க, தரிசனத்தை தூக்கி எடுத்து அனுப்பி வைத்தார்கள். அதற்கு காரணமாயிருந்தவன் யூதா. எனக்கு அருமையான சகோதரா, என் அருமையான சகோதரி, ஒருவேளை எல்லாருக்கும் தரிசனம் இருக்காது, ஆனா தரிசனத்தோடு இணைந்து நிற்பீர்களானால் உங்களை தான் கடைசி நாட்களில் ஆண்டவர் முன்னணியத்தில் நிறுத்த போகிறார். உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் துதிக்கப்பட போகிறது. நீங்கள் துதிக்கலாம், ஆனா உங்க மூலமா தேவனை சிலர் துதிக்கிறாங்க பாருங்க. That's powerful. அது மகிமையானது, அது வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் எல்லாரும் மறந்து போயிடக்கூடாது. உன்னிலிருந்து சிலர் துவங்க வேண்டுமானா தரிசனத்தோடு துணை நில்லுங்க. தாவீதுனுடைய சிநேகிதன் நாகாஸ் என்கிறவன் மரித்து போனான். அவனுடைய பிள்ளையாகிய ஆனூன் என்கிறவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி தாவீது தன்னுடைய ஊழியக்காரர்களை அனுப்புகிறான். 1:19 அந்த சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா ஆனூன் சிலருடைய ஆலோசனைகளை கேட்டு அவர்களுடைய தாடியை சிறைத்து அவர்கள் இருப்பிடம் மட்டும் துணியை கத்தரித்து போட்டு அனுப்பினார். இதை கேட்ட தாவீது கோபமடைந்து தன்னுடைய சேனைகளை அனுப்பி அவர்களை பழிவாங்க அனுப்பின போது யோவாப் சொல்லுகிறார், சீரியர்களுக்கு எதிராக நான் யுத்தத்தை தொடருகிறேன், அம்மோனியர்களுக்கு எதிராக நீ யுத்தத்தை தொடரு. ஆனால்
சீரியர்கள் எனக்கு எதிராக பலத்து போனால் இதோ நீ எனக்கு துணையாக வந்து நில், அம்மோனியர்கள் உனக்கு எதிராக பலத்தால் நான் உனக்காக துணை நிற்பேன். எப்படி ஆனாலும் தேவனுக்காக எதிராகிலும் ஒரு காரியத்தை செய்வோம். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரி, கண்ணீரோடு இந்த காலை வேளையில சொல்லுகிறேன். ஒருவேளை நமக்கு ஒரு ஊழியம் இல்லாம இருக்கலாம், நமக்கு ஒரு மினிஸ்ட்ரி நேம் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு எந்த கிரெடிட்டும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா நல்ல தரிசனங்களோடு தோள் கொடுப்பீர்களானால், நல்ல தரிசனத்தோடு இணைந்து நிற்பீர்களானால், யூதாவை போல. யூதா சொல்லுகிறார் நியாயாதிபதிகள் 1:3 யூதா சொல்லுகிறார் சிமியோனை பார்த்து, கர்த்தர் என்னை எழும்பி புறப்பட சொல்லியிருக்கிறார், நீ ஏன் கூட சுதந்திர வீதத்துல எழும்பி வா அப்படின்னு சொல்றார். அதோட நின்று விடவில்லை, நீ சுதந்திர வீதத்துல எழுந்து போகும்போது நானும் உன் கூட வருவேன் சொல்ற. சிலர் எப்படி தெரியுமா, தங்கள் கூட மற்றவங்க வரணும்னு நினைப்பாங்க, ஆனா மற்றவர்கள் போகும்போது அவர்களோடு நானும் சப்போர்ட்டிவா போனோம்னு நினைக்கிற கூட்டம் ரொம்ப குறைவு. அதுல ஒருவன் தான் யூதா. கை உயர்த்துறாமே சொல்லுங்களேன், இந்த சத்தியம் எனக்கு விளங்குதுன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாம். சொப்பனம் நிறைவேற துணை நிற்கிறவன், சொப்பனம் நிறைவேற துணை நின்றாங்க. எப்படியாகிலும் தரிசனம் நிறைவேறணும். கர்த்தருடைய ஊழியம் தானே, ஆண்டவருடைய சித்தம் தானே. இந்த ஜப ஊழியத்தை எப்படியாகிலும் நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். யாருடைய புகழ்ச்சிக்காகவும் இல்ல, ஒரு சிறுவர் ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு மிஷினரி ஊழியமா இருந்தாலும், ஆண்டவரே நாங்க தரிசனத்தோட இணைஞ்சு நிற்க விரும்புகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் மிஷினரியா மாற முடியாது, அப்படித்தானே? எல்லாருக்கும் மிஷினரி பாரம் இருக்கலாம், ஆனா எல்லாரும் மிஷினரி ஸ்தலங்கள்ல போய் ஊழியம் செய்திட முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், அந்த தரிசனத்தோடு இணைஞ்சு நிற்கலாம், ஜபத்துல இணைஞ்சு நிற்கலாம், பொருளாதார உதவியில இணைஞ்சு நிற்கலாம். பாருங்க, இந்த யூதா சொப்பனத்திற்கு துணை நின்றா, ஒரு சொப்பனக்காரனுடைய சொப்பனம் நிறைவேறும்படி அவன் துணை நின்றா. இன்னைக்கு எல்லாரும் தாங்கள் எதையாகில ஆரம்பிக்க வேண்டும், யாரையாவது பார்த்து நாங்க ஒண்ணு ஆரம்பிச்சிடணும்னு தான் என்ன வருதே தவிர, தரிசனத்தோடு இணைந்து நிற்கிறவர்கள் குறைந்து போய்விட்டார்கள், குறைந்து போய்விட்டார்கள். வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போதே சிலருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். தரிசனத்தோடு இணைந்து நிற்கிற யூதாக்கள் எழும்பட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாரா இருந்தா என்ன, சீரியர்கள் மேற்கொண்டா நீ என் கூட வா, அம்மோனியர்கள் மேற்கொண்டா நான் உன் கூட வர்றேன். என்ன இருந்தா என்ன, கர்த்தருக்காக நாம எதையாகிலும் செய்வோம், கர்த்தருக்காக எதையாகிலும் ஒண்ணு செய்வோம். நண்பு சகோதராய, நண்பு சகோதரி, உங்க ஊழியம், என் ஊழியம், அவங்க ஊழியம், அவங்க ஜபம், இவங்க ஜபம், அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே கர்த்தருக்காக, கர்த்தருக்காக எதையாகிலும் செய்வோம். நல்ல தரிசனம் அப்படின்னா தைரியமா கூட நில்லுங்க, கைப்பிடித்து கூட நில்லுங்க, அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படி, யோசேப்பின் சொப்பனம் நிறைவேறும்படி யூதா அந்த சொப்பனத்தை தாங்கி பிடித்தது போல கர்த்தர் சிலரை எழுப்பட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். வேதம் சொல்லுகிறது, இதனாலதான் ஆண்டவர் யூதாவை எழுந்து முதலாவது புறப்பட சொன்னார். கைகளை அசைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்படுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது பாருங்க, யூதாவை ஆண்டவர் முன்னணியத்துல நிறுத்துவதற்கு என்ன காரணம் வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் 38:15 அதனுடைய 15வது. ஆதியாகமம் 38:15, யூதா அவளை கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து, அந்த வழியாய் அவளிடத்திலே போய் அவளிடத்திலே பிரவேசித்தான் என்று வேதத்திலே நாம வாசிக்கிறோம். இந்த யூதா என்கிற மனுஷனுக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். மூத்தவன் பெயர் ஏர், இரண்டாவதுடைய பெயர் ஓனான், 3வது பிள்ளையுடைய பெயர் சேலா. இந்த 2 பிள்ளைகள், இந்த மூத்தவனுக்கு தாமர் என்கிற ஸ்திரீயை திருமணம் பண்ணி கொடுத்தான். மூத்தவன் பொல்லாப்பி நிமித்தம் மறித்து போனான், இளையவனும் பொல்லாப்பி நிமித்தம் மறித்து போனான். 3வது சேலாவை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுப்பேன் என்று சொன்னால் இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவமே. ஆனால் தன் 2 பிள்ளைகளை பறி கொடுத்த துக்கம், அந்த துக்கத்திலிருந்து நீண்ட யூதா மறுபடியும் மயிர் கத்திரிக்கிறவரிடத்திலே ஆடுகளை கொண்டு போகிற வழியிலே வழி அருகே ஒரு ஸ்திரீ தன் முகத்தை மூடிக்கொண்டிருந்தாள். அவள் வேசி என்று நினைத்து, வேசி என்று நினைத்து அவளிடத்திலே தவறாக நடந்து கொண்டான். அவளிடத்திலே அவள் ஒரு விபச்சாரி என்று நினைத்துக் கொண்டு அவளிடத்திலே தன்னுடைய பணயத்தை வைத்து அவளோடு தவறாய் நடந்து கொண்டான். என கருமையானவர்களே, ரொம்ப கவனமா கவனிங்க.
ரொம்ப நாட்களுக்கு பிறகு அது தெரிய வருகிறது. ஆதியாகமம் 38 அதிகாரம் அதனுடைய 26 வசனம். யூதா அவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றார். அப்புறம் அவள் அவளை சேரவில்லை. இந்த வார்த்தைகளை நான் திரும்ப படிக்கிறேன். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அவள் முகத்தை மூடி இருந்தபடியினால் அவள் வேசி என்று நினைத்து, அவள் யாரு அவனுக்கு தெரியல, தன் மருமகள் என்று அறிந்து அவன் போகவில்லை, அவள் யார் என்று தெரியவில்லை. ஆனா பிறகு அவன் அது தெரிய வருகிறது, அது தன்னுடைய மருமகள் தாமர் என்று சொன்ன உடனே அவன் தன்னை நியாயப்படுத்தவில்லை. பாருங்க, இங்கேயாவது நியாயப்படுத்துறாரா? இல்லங்க, அவன் முகம் மூடி இருந்துச்சுங்க. அவனுடைய யாருன்னு எனக்கு தெரியல, அவன் என்னை ஏமாத்திட்டாள், எதுவுமே சொல்லல. அவள் என்னிலும் மீதி உள்ளவள், நான் தான் தப்பு செய்தேன், நான் தான் சேலாவை அவளுக்கு கொடாமல் போனேனே என்று சொல்லி அவன் தன் குறைவுகளை ஒப்புக்கொண்டது மாத்திரமல்ல, he realized his mistakes, not only that, அதுக்கு பிறகு அவள் அவளை அவன் சேரவில்லை. எங்க தப்பு? எல்லாரும் தப்பு செய்யறோங்க. நம்ம யாராவது தப்பு செய்யாதவங்க இருக்கிறோமா? நம்ம அறியாம வாயில் வார்த்தைகள்ல தவறு வந்துகிறது, சிந்தனைகளை தவறு வந்து விடுகிறது, ஏதோ ஒரு காரியத்துல பொய் சொல்லி விடுகிறோம், ஏதோ ஒரு தவறு நாம் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா அந்த தப்புன்னு தெரிஞ்ச உடனே அவர் ரியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் அதை செய்யாம இருக்கிறான் பாருங்களேன். அதுதான் ஆண்டவருக்கு பிடிச்சது. கை உயர்த்துறான் மேல் சொல்லுங்களேன். இந்த காலங்களில் ஆண்டவர் சிலரை பார்த்து சொல்லுகிறான், தெரியாம செய்தோங்க, பிரச்சனை இல்லை. அறியாமை நாட்கள்ல தேவன் காணாதவரை போல இருந்தார். சரி, அறியாமை நாட்கள்ல தேவன் காணாதவரை போல இருந்தார். ஆனா தப்புன்னு தெரிஞ்ச பிறகு திரும்பவும் செய்யறதுதான் ஆண்டவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறேன், அவன் அப்புறம் அவளை சேரவில்லை. திரும்ப அந்த தப்பு அவன் செய்யலைங்க. ஆண்டவருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது. எங்கிட்ட அதுதான் ஆண்டவர் பேசினார். யூதாவின் நிமித்தம் மற்றவர்கள் கர்த்தரை துதிப்பதற்கு காரணம், யூதாவில் இருந்து சிலது துவங்கப்பட்டதற்கு காரணம், யூதாவை முன்னணியிலே கர்த்தர் நிறுத்துவதற்கு காரணம், He never repeated the sin again. திரும்ப அந்த தவறை அவன் செய்யவில்லை. கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்று சகோதரன், அன்று சகோதரி, ஒரு விஷயம் தவறு என்று ஆண்டவர் சுட்டிக்காட்டின பின்பு, ஒரு காரியம் தவறு, சினிமா பார்ப்பது தவறு, நாடகம் பார்ப்பது தவறு என்று தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் உணர்த்தின பிற்பாடு, யூடியூப்ல தேவையில்லாத விஷயங்கள் பார்ப்பது தவறு என்று ஆண்டவர் உணர்த்தின பிற்பாடு திரும்பவும் அதை செய்கிறீர்களானால் அதுதான் தேவனை வேதனைப்படுத்தும். தவறு என்று தெரிந்தவுடன் பிற்பாடு அதை நிறுத்திவிட்டால் கர்த்தர் நம்மை முன்னணியில் நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரப்பட்டது. தாவீதின் சங்கீதம் 19 சங்கீதம் 12:13 வாசிக்கிறோம், தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கள் ஆக்கும், துணிகரமான பாவம் என்னை மேற்கொள்ள விடாது. மறைவான குற்றங்கள்னா என்ன தெரியுமா? அன்கான்சியஸ் ஃபால்ஸ், அன்அவேர் ஆஃப் இட், அன்கான்சியஸ் ஃபால்ஸ், தெரியாம யூதா செய்தார் பாருங்களேன். முகத்தை மூடி இருந்தபடியினால் அவள் வேசி என்று நினைத்து, மர்மங்கள் என்று தெரியாது, மருமகள் என்று தெரியாது, இது தவறான காரியம் என்று அவனுக்கு தெரியாது. அன்கான்சியஸ் ஃபால்ட், அன்அவேர் ஆஃப் இட், அதை பத்தி அறிவில்லை, தெளிவில்லை. ஆனா தெரிந்த உடனே மனம் திரும்புறான் பாத்தீங்களா? அவன் அப்புறம் அவளை சேரவில்லை. எத்தனை பேரோடு கர்த்தர் இடைபடுகிறான். சவுலு ராஜாடு தெரியும் தாவீதுக்கு, சவுல் மேல ஆவியானவர் இருக்கிறார். இதே சாமுவேல் தான் சவுலை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கையை போட நான் துணிய மாட்டேன்னு சொல்லி நின்றான் பாத்தீங்களாங்க. 2 கர்த்தர் சவுலை தாவீதின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். 1 கெபியில, இன்னொரு தடவை பாளையத்தில் அயர்ந்த நித்திரை வந்தது. ஆனா 2 தாவீது சொல்லுகிறார், என் கையை உன் மேல நான் போடவே மாட்டேன். தெரியாம தப்பு செய்யறது வேறங்க, ஆனா அது தப்புன்னு தெரிஞ்ச பிறகு
அதை செய்ய துணியாதவர்கள் தான் கடைசி நாட்களிலே கர்த்தரால் முன்னறியத்திலே நின்று பயன்படுத்தப்பட போகிறார்கள். ரூதாமா ஸ்ரீகாந்தாமா இப்போது என்னோடு கூட இணைந்து எத்தனை பேர் ஜபிக்க ஆரம்பிக்க போறீங்க? ஆண்டவரே, ஒரு விஷயம் தவறு என்று தெரிந்த பிற்பாடு அதோடு நான் இனி சேர மாட்டேன், அதோடு இசைந்து நான் இனி ஓட மாட்டேன், அதோடு இணைந்து நான் வாழ மாட்டேன். இது தவறு. கிரிட்டிசிசம் இஸ் அ சின். மற்றவர்களை பரியாசம் பண்ணி மற்றவர்களை குறை சொல்லுவது, மற்ற ஊழியர்களுக்கு எதிராக பேசுவது தவறு என்று தெரியாத வரையிலும் நான் பேசிவிட்டேன். அதன் தவறு என்று தெரிந்த பிற்பாடு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் என் கையை போடுவது இல்லை என்று நீங்கள் உறுதி எடுப்பீர்களானா முன்னணியத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்துவார். ஓ த ட்ரைப் ஆஃப் ஜூடா அண்ட் த ரூட் ஆஃப் டேவிட், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் பேருமானவர். ஏங்க அந்த 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 பேரை ஆண்டவர் கொடுக்கணும்? They never repeated their sins again. தாவீது ஒரு காரியத்துல தவறினார். ஆனா when he realized that, அதுக்கு பிறகு நீங்க பைபிள்ல படித்து பாருங்க, ஒரு இடத்துல தாவீது அந்த பாவத்துல அவன் தவறினதாக வேதத்தில் வாசிக்க முடியாது. தேசத்துல எல்லாம் தேடி அழகுள்ள ஒருத்தியை கொண்டு வந்து ராஜாவுக்கு மனைவியாக மாற்றினார்கள். வேதம் சொல்லுகிறது அவன் அவளை அறியவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒன்று ராஜாக்கள் அப்படித்தான் தொடங்குகிறது. இந்த கருமையானவர்களை இந்த காலை வேளையில் எத்தனை பேருடைய கத்தருடைய ஆவியானவர்கள் இடைபடுகிறார். பொய்யா இருக்கட்டும், அநீதியா இருக்கட்டும், அசுத்தமா இருக்கட்டும், ஓட்டவருக்கு மேபி தெரிந்த பிற்பாடு நான் அதை செய்ய மாட்டேன். அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே என் கையை போட மாட்டேங்கிற அந்த நிச்சயம் உங்களுக்குள்ள வருமானால் கர்த்தர் நம்மை தான் முன்னணியத்தில் நிறுத்த போகிறார். கைகளை உயர்த்துறாமே சொல்லுங்களேன். லோத்துக்கு தெரியாதுங்க, தன் குமாரத்திகள் அவனுக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவனுக்கு தெரியாது. அன்கான்சியஸ் ஃபால்ட், அன்கான்சியஸ் ஃபால்ட், அன்அவேர் ஆஃப் இட். யூதாவுக்கு தெரியல அவனுடைய ஆரமும் அவனுடைய கைத்தடியும் அவனுடைய முத்திரை மோதிரமும் அவளிடத்திலே போய்விட்டது. எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேர் காலை வேளையில் ஆண்டவர் யூதாவை ஏன் விசேஷப்படுத்தினார் தெரியுமா? அவன் தவறை திருத்திக் கொண்டான். அடிக்கடி தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சகுதியிலே நாசமடைவான் என்று எழுதியிருக்கிறது. எத்தனையோ தடவை நீங்க கூட்டத்தில் வந்திருக்கலாம், கலந்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ ஒரு காரியத்தை கட்ட நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரா, அதில் நம்மை திருத்திக் கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். எந்த விஷயமா இருக்கட்டும், என் வாழ்க்கையில கிருபையா யாராகிலே ஏதாவது சொன்னாங்கன்னு நான் ஆலோசித்து பார்ப்பேன். திருத்த வேண்டிய விஷயங்களை திருத்த ஒப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் அதை அறிவா கைகளை உயர்த்தி வராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் யூதாவை முன்னணியத்துல நிறுத்துவதற்கு, அவன் நிமித்தம் மற்றவர்கள் கர்த்தரை துதிக்கும்படி செய்ததற்கும், அவனிலிருந்து சிலது ஆரம்பிக்கப்படுவதற்கும் என்ன காரணம்? ஆதியாகமம் 43 அதனுடைய 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன் வேகமாய். ஆதியாகமம் 43 அதனுடைய 9 வசனம். அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை எண்ணத்தில் கேளும். நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பதாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக. ஒரு இடத்துல யோசேப்பனிடத்திலே தானியம் வாங்குவதற்காக யாக்கோபு தன் புத்திரர்களை அனுப்பினார். யோசேப்பு அதை பயன்படுத்திக் கொண்டு உங்கள் கடைசி சகோதரனை இடத்துல கூட்டிக் கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் சிறைப்பிடித்த உங்கள் சகோதரர்களை நான் விடமாட்டேன் என்று சொல்லி அனுப்பினார். மீதம் போல சகோதரர்கள் வேதனையோடு தன் தகப்பனிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், இப்படி நம்முடைய சகோதரர்களை சிறைப்பிடித்து விட்டார்கள், இளையவனை அனுப்பினால் தான் அவர்களை விடுவிப்பான் என்று சொன்னார்கள். ஆதியாகமம் 42 அதனுடைய 37-38, அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து, அவனை என் கையில ஒப்புவியும், நான் அவனை உம்மிடத்தில் திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன், அவனை கொண்டு வராவிட்டால் என் 2 குமாரரையும் கொன்று போடும் என்றார். பாருங்க, ரூபன் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, இளையவனை என் கையில ஒப்பு கொடுங்க, பென்யமீனை என்கிட்ட ஒப்பு கொடுங்க, நான் கூட்டிட்டு போயிட்டு வர்றேன், ஒருவேளை நான் கொண்டு வரலன்னா என் 2 பிள்ளைகளை கொன்று போடும் அப்படின்னு சொல்றார். எவ்வளவு நல்லா இருக்குல்ல, தான் ஒரு காரியத்துல தவறும் போது என் பிள்ளைகளை கொன்று போடுன்னு சொல்ற, தான் ஒரு காரியத்தை நிறைவேற்றி முடிக்கலன்னா என் 2 பிள்ளைகளை கொன்று போடும், குற்றம் இல்லாத ரத்தத்தை கொன்று போடும்.
ஆனா அந்த ரூபனை நம்பி யாக்கோபு பென்யமீனை கொடுக்கவில்லை. ஆனா ஆதியாகமம் 43:9 வாசிக்கிறோம், யூதா சொல்லுகிறா, அவனை என்னிடத்தில் கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பதாக நிறுத்தாமல் போனார், என்னாலும் அந்த குற்றம் என் மேல இருப்பதாக. இங்க யூதா சொல்லல என் மனைவியை கொண்டிருங்க, என் பிள்ளைகளை கொண்டிருங்கன்னு சொல்லல. யூதா சொல்றாரு, அந்த குற்றம் என் மேல இருப்பதாக. மூன்றாவது, உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். கை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள், உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். ரூபன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நான் தவறிட்டாய், என் பிள்ளைகளை கொண்டு போட்டுருங்க. அவனை நம்பாத யாக்கோபு யூதாவை நம்பி ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, யூதா அந்த குற்றம் என் மேல இருப்பதாக சொன்னான், நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன் என்று சொன்னான். இந்த காலை விளைவதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா சகோதரி, கர்த்தருடைய ஊழியக்காரரே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை முன்னணியிலே நிறுத்த விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை யோசுவா மரித்த பிற்பாடு அந்த ஸ்தானத்துல யாரை நிறுத்த வேண்டும் என்கிற ஒரு ஜபம் ஏறெடுக்கப்பட்ட போது யூதா முதலாவது எழுந்து புறப்பட கடவுள் என்று சொன்னது. யூதா ஒரு உத்தரவாதி, he was the person of responsibility. உத்தரவாதம் பண்ணினான். ஆதியாகமம் 44:32 வசனத்துல நான் வாசிக்கிறேன், யூதா நிறைய காரியங்களை யோசேப்புக்கு எடுத்து சொல்லுகிறார், நிறைய விஷயங்களை பேசுறார், நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லிட்டே இருக்கிறார். எடுத்து சொல்லிட்டு 32 வசனத்துல சொல்றாரு, 31 வாசிக்கிறேன், அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியாராகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். என்ன சொல்றாரு பாருங்க, இதை கேள்விப்பட்டா என் தகப்பன் செத்து போயிருவார். தகப்பனுடைய இருதயத்தை அறிந்த ஒரு உத்தரவாதி. எங்க ஆத்துமாக்களை குறித்த உத்தரவாதம் இருக்கணும், தகப்பனுடைய இருதயத்தை அறிந்த உத்தரவாதிகளா இருக்கணும். தகப்பனையும் பிரியப்படுத்தோம், பென்யமினையும் மீட்டு கொண்டு வந்துடணும். சொல்றாரு, இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி, அன்றையும் நான் இவனை உம்மிடத்திற்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முழுவதாக குற்றவாளியா இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி இருக்கிறேன். இப்படி இருக்க இளையவன் தன் சகோதரனுடைய கூட போக விடும்படி மன்றாடுகிறேன், உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே நான் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன். பாருங்க, உத்தரவாதின்னா யாரு தெரியுமா, இன்னும் ஒருவனுக்காக இன்னும் ஒருவன் நிற்பதுதான் உத்தரவாதி. இன்னும் ஒருவனுக்காக இன்னும் ஒருவன் சொல்றான், அவனை விட்டுருங்க, அவனுக்கு பதிலாக நான் இங்கே என் ஆண்டவனுக்கு அடிமையாயிருப்பேன். ஒரு ஆளுக்காக ஜெபிப்பது உத்தரவாதி கிடையாது, அந்த ஆளுக்காக நான் உத்தரவாதம் பண்றேன் அப்படின்னு சொல்ல முடியுமா, அதுதான் உத்தரவாதம். ஒரு ஆளுக்காக ஒரு ஜெப குறிப்பு சொல்லும் போது ஜெபிச்சுட்டு போறது உத்தரவாதம் கிடையாது, that's a passing cloud, அது யார் வேணாலும் செய்யலாம். ஆனா ஒரு ஆளுக்காக, ஒரு கிராமத்துக்காக, ஒரு பட்டணத்துக்காக, ஒரு கூட்டத்துக்காக நான் உத்தரவாதம் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு என்ன நடந்தாலும் என்கிட்ட கேளுங்க, அந்த ஆத்துமாவுக்காக நான் உத்தரவாதி. காலேஜில் படித்துக் கொண்டிருந்த நாட்கள்ல நான் அடுத்த ஒரு நாள் சொன்னேன், ஆண்டவரே, காலேஜில் எல்லாரும் சிம்போசியம் என்ற ஒரு காரியம் நடக்கும், கல்ச்சரல்ஸ் எல்லா சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி கொண்டிருக்கும் போது பின் வரிசையில இருந்து கொண்டு நான் கேட்டேன், ஆண்டவரே, இந்த வாலிபர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் கேட்டார், உத்தரவாதம் பண்ண முடியுமா, ஆர் யூ ரெடி டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன செய்ய வேண்டும்னு ஆண்டவர்ட்ட கேட்டேன், ஆண்டவர் எனக்கு சில கட்டளைகளை கொடுத்தா, உத்தரவாதம் பண்ணினே. ஒருவேளை 1000 மேற்பட்ட மாணவர்கள் படித்த ஒரு காலேஜா இருந்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஒரு சின்ன கூட்டத்தை கத்திருக்கின்ற ஆதாயப்படுத்த கத்திருக்கிருமை தந்தா. இன்னைக்கு இதை உங்களோடும் ஆண்டவர் கேட்கிறா, ஒரு சின்ன கூட்டத்திற்காக உத்தரவாதம் பண்ண நீங்க ஆயத்தமா சகோதரி? என் அன்பு சகோதரா, ஒரு ஜப குறிப்பு கொடுத்தா நல்ல ஜெபிக்க பழகினவர்கள் நாம, வசனத்தை சொல்லி ஜெபிக்க தேறிவிட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆத்துமாவுக்காக, அந்த பிள்ளைகளுக்காக, அந்த ஒரு சிறு கூட்டத்துக்காக நான் உத்தரவாதம் பண்றேன், அந்த பிள்ளைக்காக நான் இங்கே அடிமையா இருக்கிறேன், அவனை விட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய உத்தரவாதிகள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட உத்தரவாதிகள் ஆண்டவருக்கு தேவை.
அந்த உத்தரவாதிகளை விடுவிப்பார். அந்த உத்தரவாதிகள் மூலம் இளைய மலரையும் கர்த்தர் விடுவிப்பார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? எனக்கு அருமையானவர்கள், என்னைக்கு ஆண்டவருக்கு தேவை பிரசங்கியார்களோ ஆராதனை வீரர்களோ அல்லது பெரிய வரம் பெற்ற அப்படியெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவருக்கு தேவை உத்தரவாதிகள், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற பிள்ளைகள் தேவை. இந்த பஸ்ல எல்லாம் ஏறும்போது நீங்க பாத்துருக்கீங்களா, ஃப்ரெண்ட்ல எழுதி போட்டிருப்பாங்க, வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் லக்கேஜஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நீங்க வாசிருக்கிறீங்களா? பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் பாருங்க, உங்க உங்க உடைமைகளுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, நிர்வாகம் பொறுப்பு இல்ல. 1500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்து அந்த பஸ்ல போவாங்க, நம்ம லக்கேஜுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிவிக்க மாட்டாங்க, தொலைஞ்சாங்கிட்ட கேட்க கூடாது. ஆனா உங்களுடைய ரூல்ஸாவே போட்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு, ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவன் யா, என் ஜனங்களுக்காக உத்தரவாதம் எடுத்து திறப்புல நிற்கிறவன் யா, அப்படிப்பட்டவர்களை நம் முன்னணியில நிறுத்த போகிறேன், அப்படிப்பட்டவர்களை எழுப்புதலின் முன்னணியத்தில் நான் நிறுத்த போகிறேன், அப்படிப்பட்டவர்கள் நிமித்தம் அநேகர் தேவனை துதிப்பார்கள். கடைசியால் எல்லாரும் கண்களை மூடலாம். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு யூதா என்று பெயரிட்டு அழைத்த பேரோடு கர்த்தர் இடைப்பட்டிருக்க. நீங்க வலது கரங்களை உயர்த்தி பிடிப்பீர்கள். ஆனா உங்களுக்காக நான் ஒரு நிமிஷம் செபிக்க விரும்புகிறேன். என் நிமித்தம் மற்றவர்கள் கர்த்தரை துதிக்கும்படியான ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறேனா? என் ஆபீஸ்ல, என் வேலை ஸ்தலத்துல, நான் படிக்கிற இடத்துல என் நிமித்தம் மற்றவர்கள் அந்த சகோதரிக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்களா? நாம துதிக்கிறது ஒரு பக்கம், ஆனா நம் நிமித்தம் மற்றவர்கள் நான் செய்கிற நற்கிரியைகளை பார்த்து பிதாவாகிய தேவனே அவர்கள் மகிமைப்படுத்துகிறார்களா? அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழலன்னா நம்ம வாழுகிறது அர்த்தமே இல்லை. உங்களிலிருந்து சிலது ஆரம்பிக்கட்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம் என்ன ஜூடா ஷுட் டேக் லீட். யூதாவின் புத்திரர், யூதாவின் மனுஷர்கள் முதலாவது முன்னணியிலே போகட்டும் என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் அநேக வெற்றிடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே எழுத்தாளி என்று சொல்லப்பட்ட சாந்தியமுத்திரையா ஈடுபட்டு போனா, அடுத்து புஸ்தக ஊழியத்திலே வல்லமையாய் பயன்படுத்திப்பட்டுக் கொண்டிருந்த சிவகாசி பகுதியிலே மா ஜான்ராஜ் என்கிற தேவ மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசித்தார். கழிந்த நாட்களிலே அநேக வெற்றிடங்கள் தேவராஜ்யத்தில் வந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்தில் வெற்றிடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அநேக எல்லைகளில வெற்றிடங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிறுத்த முன் அடியத்தில் செல்லுகிறவன் யா? யாரை கருத்து நிறுத்த போகிறா? பைபிள் காலேஜில் படித்தவர்களையா? பைபிள் காலேஜ் படிக்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. அல்லது ஆர்டினேஷன் பெற்றவர்களையா நிறுத்த போகிறார்? இல்லை, யூதா முன்னணியத்தில் நிற்கட்டும். யார் இந்த யூதா? சொப்பனம் நிறைவேற துணை நிற்கிறவன். சொப்பனம் நிறைவேறணும். யாருடைய சொப்பனமா இருந்தா என்ன? கர்த்தருடைய தரிசனம் நிறைவேற வேண்டும். ரூபனை போல நான் தப்புவித்துக் கொண்டே மாத்திரம் இருக்கக்கூடாது, அதை தாண்டி சிலரை அனுப்பிவிட வேண்டும். ஆபிரகாமை போல துக்கம் இருந்தாலும் அனுப்பிவிட வேண்டும். அப்பொழுதுதான் எல்ரோயி அவர்கள் சந்திக்க முடியும். ஓ வேவக்காரர்களை நான் தப்புவித்தால் மட்டும் போதாது, அவர்களை இறக்கிவிடவும் வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களால் யுத்தம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில பரிசுத்தாவின் அபிஷேகம் சிலரை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நிரப்பிக் கொண்டிருக்கிறது தப்புவித்ததை தாண்டி அனுப்பிவிடுகிற ஒரு காரியங்கள் நடக்கட்டும். தரிசனத்தோடு நான் இணைந்து நிற்பேன். எல்லாருக்கும் தரிசனம் இருக்காது. எல்லாரும் தரிசனத்தை தொடங்கிவிட முடியாது. எல்லாரும் ஊழியத்தை செய்துவிட முடியாது. எல்லாருக்கும் தனிப்பட்ட அழைப்பையும் ஆண்டவர் கொடுத்து விட முடியாது. ஆனா ஒரு சிலருக்கு தரிசனம் இருக்கும். அந்த தரிசனம் பெற்றவர்களோடு அந்த தரிசனம் நிறைவேற இணைந்து நின்ற யூதாவை போல, ஆண்டவரே யூதா சொன்னது போல, நான் என் சுதந்திர வீதத்துக்கு போகும்போது நீ ஏன் கூடவா? நீ சுதந்திர வீதத்தில் எழுந்து வரும்போது நானும் உன்னோடு வருவேன். நான் நீ இல்ல வேண்டாம். யோகா சொன்ன மாதிரி சீரியர்கள் பலத்தால் நீ என்னோடு கூட நில், அம்மோனியர் பலத்தால் நான் உன்னோடு நிற்பேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும்.
கர்த்தருக்காக, கர்த்தருக்காக சொல்றவங்க மாத்திரம் ஜெபிங்க பாக்கல, ஒரு ரெண்டு நிமிஷம் ஜெபிங்க பாக்கல. ஹல்லேலூயா. தரிசனத்தோடு இணைந்து நிற்பீர்கள். ஆனால் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். இரண்டாவது, தவறை திருத்திக் கொண்ட யூதா. முதலாவது தெரியல, அறியாமையில முகம் மூடப்பட்டிருந்தது, அவனுக்கு தெரியல யாருன்னு ரெகனைஸ் பண்ண முடியல. ஆனால் தெரிந்தவுடன் அப்புறகு அவன் அவளை சேரவில்லை. தாவீதுக்கு தெரிந்து விட்டது சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று. அவன் தன் கையை போடவில்லை. அது போல தெரிந்த பிறகு நான் செய்ய துணிய மாட்டேன் என்று சொல்லி நிற்கிற யூதாக்கள் தேவை. ஹல்லேலூயா. உத்தரவாதம் பண்ணுகிற யூதாக்கள் தேவை. நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஒரு கூட்ட வாலிப பிள்ளைகளுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுகிறேன். இளையவனுக்காக நான் என் ஆண்டவனிடத்தில் அடிமையா இருக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த யூதா தகப்பனுடைய இருதயத்தையும் புரிந்து கொண்டான். இளையவனையும் விடுவிக்க வேண்டும் என்கிற உத்தரவாதம் இருந்தபடியினால் மொத்த குடும்பத்தையும் விடுதலையாக்கி சமாதானத்தோடு வாழ்வதற்கு எதுவா இருந்தது போல இந்த காலை வேளையில பரிசுத்தாவியானவர் கடைசியா நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வரும் அளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவது இல்லை. நல்ல கவனிங்க. அந்த ஸ்திரீயானவள், அந்த ஸ்திரீ அவன் அறியாமையினால தன் கையில் இருக்கிற கைத்தடியையும் ஆரத்தையும் முத்திரை மோதத்தையும் அவன் இழந்தான். ஆனால் தன் குறைவை, தன் தவறை அவன் ஒப்புக்கொண்டு தன் தவறை திருத்திக் கொண்டபடியினால மாம்சத்திற்குரிய ரீதியில இழந்த அந்த கைத்தடி ஆவிக்குரிய ரீதியில அவனுக்கு திரும்ப வந்தது. சமாதான கர்த்தர் வரும் அளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை. ஒருவேளை மாம்ச பிரகாரமாய் அறியாமையில செய்த தவறுகளின் நிமித்தமாய், பிசினஸ்ல இழந்த இழப்புகளின் நிமித்தம், ஊழியத்துல அறியாமையில நிர்விசாரத்துல இழந்த சில விஷயங்கள் ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் திருத்திக் கொள்ளுவீர்களானால் ஆவிக்குரிய ரீதியில அது உங்கள் மேல ஒரு செங்கோலை போல வரப்போகிறது. சமாதான கர்த்தர் வரும் அளவும் நாள் சமாதான கர்த்தர் வரமளவும் பேண்டமிக் முடிகிற வரைக்கல்ல, COVID-19 முடிகிற வரைக்கல்ல, சமாதான கர்த்தர் வருமளவு மத்திய ஆகாயத்துல ஓ திரள் கூட்ட தேவதூதர்களோடும் எக்கால சத்தத்தோடும் அவர் மத்திய ஆகாயத்தில் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவது இல்லை. இந்த நாளில விசேஷமாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறதற்காக உங்கள் நிமித்தம் அநேகர் கர்த்தரை துதிக்க போகிறார்கள். உங்களில் இருந்து அநேகர் துவங்கப்பட போகிறது. உங்கள் நிமித்தம் அநேக ஜப குழுக்கள் ஆரம்பிக்கப்படட்டும். உங்கள் மூலம் அநேக காரியங்கள் துவங்கட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா மனுஷரே நீங்கள் முன்னணியிலே புறப்பட வேண்டும். அநேக யோசுவாக்கள் விட்டு போன இடத்தை நிரப்பும்படி ஆண்டவர் சிலரை ஏற்படுத்தும். ஹல்லேலூயா. மூன்று காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. சொப்பனம் நிறைவேற துணை நின்ற யூதா, தவறை திருத்திக் கொண்ட யூதா, உத்தரவாதம் பண்ணின யூதா, கடைசியில் ஆண்டவர்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், தற்காலிகமாய் உன் கையை விட்டு உன் கைத்தடியும் உன் ஆரமும் உன் முத்திரை மோதிரமும் எடுபட்டு போயிருக்கலாம். ஆனா நீ உன்னை நிதானித்துக் கொண்டபடியினால் சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் நீங்குவதில்லை. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சில ஊழியங்களிலே செங்கோல் நீட்டப்படுகிறதற்காய் நன்றி. ராஜாவினுடைய செங்கோல் எஸ்தருக்கு நேராக நீட்டப்பட்டது. உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட போது காலை வேளையில அநேகருக்கு நேராக செங்கோல் நீட்டப்படுகிறதற்காக நன்றி. யூதாவை போகல கர்த்தாவீர்கள் நிமித்தம் அநேக உண்மை துதிக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக தேவனை அறியாதவர்களும் இவர்கள் நிமித்தம் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்ல பிதாவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. ஐக்கியம் பாதுகாவல் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.